ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணணும்? அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியம் சீப்பராக கேட்குறேன்ட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே 10,000 கட்டுறதுக்கு 4,000 கட்டினா போதும் அப்படின்ட்டு பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு கிளைம் வரும்போது கஷ்டப்படுவாங்க. பாலிசி ஹோல்டர்கள் பணம் கட்டும்போது இன்னும் சொல்லப்போனால் பணத்தை கேஷாக கட்டவே கட்டாதீங்க. ஆர்சி புக்கில் உள்ளதுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் சரியாக இல்லை என்றால் காப்பீட்டு நிறுவனங்கள் கிளைமை ரிஜெக்ட் செய்யும். ஏன்னா மிக குறைந்த ப்ரீமியம் என்று கொடுக்கிறாள் என்று நாம் ஏமாறக்கூடாது. ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்களும் இருப்பாங்க. தமிழகத்தில் 1,000 டூ வீலர்கள் இன்சூரன்ஸ் செய்யாமே இருக்காங்க. 1,00,000 டூ வீலர்கள் இன்சூரன்ஸ் செய்யாமல் இருக்காங்க. மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படவில்லை. இப்போ ஒரு பென்ஸ் லாரி வாங்கியிருப்பாங்க, அந்த வண்டியோட காஸ்ட்டு 70 லட்சம் இருக்கும். அதுக்கு பம்பர் டு பம்பர் பண்ணி நாளைக்கு டோட்டல் காஸ்ட் தான் 70 லட்சமும் பணம் வரப்போகுது. சென்னை போன்ற மாநகரங்களில் வெள்ளம் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் போய்ந்தால் வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும், வேறு வழியே இல்லை. அவர்கள் தன்னுடைய பொருட்களை காப்பீட்டு செய்து கொண்டு காப்பாற்றி கொண்டால் தான் உண்டு. ஏன்னா அரசாங்கத்தாலையும் எல்லாம் செய்ய முடியாது. சார், இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு கம்பெனி நிறைய வந்து கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்லாம் விடுவாங்க, பட் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அலக்கழிக்கி விடுவாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணணும்? சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது நிறைய நான் சொன்ன 1,00,000 ஏஜென்சிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போனவர்களும் இந்த காருக்கு கிளைம் வாங்கியிருப்பாங்க. கிளைம் வாங்கிட்டு 50% நோ கிளைம் போனஸ் இருக்கும். அந்த கார் கிளைம் பண்ணதும் இந்த பாலிசி காப்பியை கொடுப்பாங்க. கொடுத்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, மற்ற ஏஜென்சி 50% டிஸ்கவுண்ட்டையும் கொடுத்து ப்ரீமியத்தை கட்ட சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து 10,000 கொடுப்பாங்க, இவர் 6,000 ரூபா கொடுப்பார். உடனே இவங்க 6,000 இடத்துல பணத்தை கட்டிவிடுவாங்க. யார் பாலிசி ஹோல்டர் கட்டிவிடுவாங்க. 6,000 கட்டதும் நாளைக்கு என்ன ஆகுனா, கிளைம் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் என்ன பார்ப்பாங்க, ப்ரீவியஸ் கிளைம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்போ பழைய போனவர்கள் கிளைம் இருக்கும், 50% நோ கிளைம் போனஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ராங் டிக்ளரேஷன், தவறான படிவத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க, அப்போ கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? இது ஏஜென்ட்டுகள் தான். அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் நல்ல நிறுவனங்கள். இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் நிபுணர்கள்ட்ட போனால் நியாயமாக பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் கேட்குற இன்னொரு கேள்வியை சொல்கிறேன். அதாவது முதல்ல ஒரு கார் இன்சூரன்ஸ் செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த காருக்கு ஷோரூம் டைஅப் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கார் பாலிசி வந்ததும் அந்த கார் பாலிசி வாங்கினதும் அதில் வண்டி நம்பர் கரெக்டாக போட்டிருக்கா, பேர் அட்ரஸ் கரெக்டாக போட்டிருக்கா, வண்டி வேல்யூ கரெக்டாக இருக்கா, ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கா, தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்கான்னு பாலிசியை பார்த்தா தெரியும். இடது பக்கத்தில் உள்ளது வண்டிக்கான கவர், வலது சைடில் உள்ளது பாலிசி காப்பியில் இப்படி பாலிசி இருக்கலாம். வலது சைடில் உள்ளது இன்சூரன்ஸுக்கு வண்டிக்கானது, இந்த சைடில் உள்ளது வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியம் சீப்பராக கேட்குறேன்ட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, அங்கே 10,000 கட்டுறதுக்கு 4,000 கட்டினா போதும் அப்படின்ட்டு பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு கிளைம் வரும்போது கஷ்டப்படுவாங்க. சரி, பாலிசி ஹோல்டர்கள் பணம் கட்டும்போது இன்னும் சொல்லப்போனால் பணத்தை கேஷாக கட்டவே கட்டாதீங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டைரெக்டாக என்இஎஃப்டியோ பணம் கட்டுங்க. எந்த ஏஜென்ட்டு பணத்தை ரொக்கமாக கேட்டால் தயவுசெய்து கட்டாதீர்கள். ஏனென்றால் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும் ரொக்க பணத்தை அக்செப்ட் செய்வதில்லை. ஏன்னா இதனால் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணி போயிடுவாங்க. ஏனென்றால் இப்போ ரூபா நோட்டு டூப்ளிகேட் வர மாதிரி பாலிசி டாக்குமெண்ட்கள் வந்தது என்று நம்முடைய சென்னை காவல்துறை ஆணையர் 1 கோடி ரூபாய்க்கு இது வந்து இது பண்ணுறாங்க. அது டிவிக்கு நான் தான் இது பண்ணி சொன்னேன். ஸோ அதனால் வந்து காப்பீட்டு பாலிசியை வாங்கியவுடன் பாலிசியில் பெயர், ஆர்சி புக்கில் என்னென்ன இருக்கோ, வண்டி நம்பர், ஆர்சி புக்கில் எவ்வளோ சீட்டர், ஆர்சி புக்கில் என்ன பேர் இருக்கோ, அதில் என்ன பேர் இருக்கோ அதுதான் பாலிசியில் இருக்கணும். ஆர்சி புக்கில் உள்ளதுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் சரியாக இல்லை என்றால் காப்பீட்டு நிறுவனங்கள் கிளைமை ரிஜெக்ட் செய்யும். அதேமாரி நான் ஒரு கார் வச்சுருக்கேன், நான் காரை விற்றுறேன், புரியுதுங்களா, நான் காரை விற்றுறேன், நீங்கள் வாங்கிடுறீங்க. ஆனால் ஆர்சி புக்கில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இன்சூரன்ஸ் ஒட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமை ரிஜெக்ட் செய்யும். ஏன்னா கிளைம்னு போகும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர்சி புக்கை பார்ப்பாங்க, ஆர்சியில் என்ன பேர் அட்ரஸ் எல்லாருக்குன்னு பார்ப்பாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி அப்படியே இருக்கணும், ஆர்சியில் வேறு பேர் இருக்கும், ஆர்சியை மாற்றிருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸு புது பேர் இருக்கும், அப்போ கிளைம் ரிஜெக்ட் ஆகும். இன்சூரன்ஸ் பாலிசியில் பழைய பேர் இருக்கும், ஆர்சியில் மாற்றிருப்பாங்க, அப்பயும் கிளைம் ரிஜெக்ட் ஆகும். மற்றபடி அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் மிக சிறந்த முறையில் கிளைம் செட்டில் பண்ணுகிறது. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து
எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் தவறாக வழி நடத்துவது இல்லை. ஆனால் நல்ல நிறுவனங்களை நாம் பார்த்து பண்ண வேண்டும். ஏன்னா மிக குறைந்த ப்ரீமியம் என்று கொடுக்கிறாள் என்று நாம் ஏமாறக்கூடாது. ஏனென்றால் ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்களும் இருப்பாங்க. சார், இப்போ இந்த ஃப்ளட்டு இஷ்யூவில் போகும்போது கூட நிறைய நிறைய ஷோரூம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனால் நீங்கள் வந்து ஷோரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு யார் பொறுப்பு? இது வந்து மிக மிக தவறானது. முதல்ல ஷோரூம் பண்ணுறது தப்பு, இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுறது தப்பு. அப்படி பண்ணியிருந்தால் தவறான ஆட்களை மாற்றுவார்கள். அவர் சில ஏஜெண்ட்டுகள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகாமல் என் மாரி போய் கூட சொல்லியிருக்கலாம். இது தவறு. எல்லா அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களும், குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும், பஜாஜ் அலையன்ஸ், டாட்டா, ஐசிஐசி, அனைத்து கம்பெனிகளும் இஃப்கோ டோக்கியோவில் அவங்க வந்து வண்டியை டோ பண்ணிட்டு போய் பண்ணி தடைகிறார்கள். புரியுதுங்களா? அதுவும் அந்த டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீலர்ஸும் செய்து கொடுக்கிறார்கள். இது வந்து 100-ல் 1-2 நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறோம், உங்கள் சேனல் நேயர்களுக்கு நாங்கள் ஒரு சேவையாக செய்கிறோம். ஏன்னா நீங்கள் நிறையா சேவை செய்கிறீங்க. உங்கள் சேனல் எல்லாத்துலேயும் செய்யும்போது உங்கள் சேனலில் கமெண்ட்ஸ் காலத்தில் நீங்கள் இவர்கள் இந்தமாரி பிரச்சனை எங்களுக்கு கிளைம் கிடைக்கல என்று சொன்னால் எங்கள் அலுவலகத்தை பார்த்தீர்கள், 50 பேர் மேல் இருக்கிறார்கள். இந்த 50 பேரும் உங்களுடைய சேனலுடைய அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அது எங்களுடைய சமுதாய பொறுப்பாக நாங்கள் நினைக்கிறோம். கிளைம் அப்ளை பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஃப்ளட்டுக்குன்னா எவ்வளோ டைம் டியூரேஷன் நீங்கள் எடுத்துக்குவீங்க? அதாவதுங்க, நீங்கள் என்ன பண்ணணும், வண்டியை சர்வேயர் பார்த்து ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, வண்டிக்குள்ளே முதல்ல எஸ்டிமேட் ப்ராப்பராக கொடுக்க மாட்டார். யார் மெக்கானிக் ஷாப்பில் கொடுக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் சென்டரில் முதல்ல என்ன பண்ணுவாங்க, 60,000 போட்டுலாம், 100,000 போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளே திறந்து பார்க்கும்போது தான் உள்ளே டேமேஜ் தெரியும்பாங்க. அப்புறம் அதை திறக்கும்போது சர்வேயர் வருவார். இப்போ சர்வேயர்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து 20,000-40,000 வரைக்கும் டக்குன்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்கு டக்குனு செக்லாம் கொடுத்துட்றாங்க. ஒரு வாரத்தில் கொடுத்துட்றாங்க. பெரிய கிளைமுக்கு இவங்க வந்து இந்த சால்வேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த வண்டி ஆர்வாங்கன்ட்டு, அந்த பிரச்சனைக்கும் இப்பொழுது ஓரளவு சால்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக சர்வே பண்ணி முடித்ததும் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி வரும்போது வண்டி ரிப்பேர் ஆனப்புறம் தான் காப்பீட்டு நிறுவனம் சர்வீஸ் சென்டருக்கு பணம் கொடுக்கும். இப்போயே பணத்தை கொடுத்துட்டா சர்வீஸ் சென்டருக்காரன் ரிப்பேர் பண்ண மாட்டான். ஏன்னா பணம் வந்துச்சுன்னா அந்த வண்டியை ஓரம் கட்டி வச்சுருவான். அதனால் பாலிசிதாரர்கள் வண்டியை ரிப்பேர் செய்தவுடன் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த சர்வேயரோட நம்பர் இருக்கும், சர்வேயருக்கு ஃபோன் செய்து தயவுசெய்து வந்து வண்டியை பாருங்கள்னதும் வண்டி ரெடியானதும் சர்வேயர் ஃபோட்டோ எடுத்துப்பார், வண்டி ரிப்பேர் வச்சுட்டு சொல்லி கொடுத்த 24 மணி நேரத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஷோரூமோட அந்த சர்வீஸ் சென்டரோட டைம் டிலே இல்லை சார். இப்போ சர்வீஸ் சென்டர் டிலேனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் இஸ் அ இஷ்யூ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டெல்லியிலேருந்து வரணும், ஹரியானாலேருந்து, ஏன்னா மேனுஃபேக்சரிங் ப்ளேஸஸ் வரும்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியால் செட்டில் பண்ண முடியாது. இப்போ இன்சூரன்ஸ் ரிப்பேர் பண்ணாமல் கிளைமை கொடுத்துட்டா நாளைக்கு பாலிசி தரர் என்ன சொல்வார், யாரை கேட்டு அவருக்கு பிளைன் கொடுத்துட்டீங்க, அதில் தான் போய் ரிப்பேர் பண்ணல. இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டிட்டா ஆப்ரேஷன் பண்ணுவார் என்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இப்போ நாடு அப்படி இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி முழுவதும் ரிப்பேர், அந்த சர்வீஸ் சென்டர் முழுவதும் சர்வீஸ் செஞ்ச அப்புறம் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் கொடுப்பேன். அதுதான் பாலிசிதாரருக்கு நல்லது. இப்போ தெஃப்டாக எடுத்துகிட்டு வச்சுக்கலேன், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், வண்டி காணவில்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததும் அது 2-3 மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க. கொடுத்ததும் வண்டியை தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கோம். அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்ததும் இன்சூரன்ஸ் கம்பெனி டோட்டல் லாஸில் கொடுப்பாங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவங்களுடைய கீ, வண்டி கீயையும் ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சரண்டர் பண்ணுறோம். சார், சில பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மாதம் கட்டியிருப்பாங்க, கரெக்டாக இந்த ஃப்ளட்டு வந்த டைம் பார்த்து ரினியூவல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, பணம் கட்டாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது எப்படி சார்? இது ஒன்றுமே கிடையாது சார். காப்பீட்டு நிறுவனத்திற்கு பணம் போய் சேர்ந்திருந்தால்தான், அந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டிருந்தால் தான் கவரேஜ் உண்டு. ஏன்னா முன்னேற்றியோடு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஃப்ளட்டு வந்துச்சுன்னா காப்பீட்டு பாலிசியும் ஒரு இஷ்யூ கான்ட்ராக்டு. இந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கணும், செல்லர் பையர். அப்போ செல்லர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, வாங்குபவர் பாலிசிதாரர். பணம் வந்திருந்தால் தான் கன்சிடரேஷன், பணம் வந்திருந்தால் தான் கான்ட்ராக்ட் ஆகும். பணம் கட்டவில்லை என்றால் இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. தமிழகத்தில் 1000
டூ வீலர்கள் இன்சூரன்ஸ் செய்யாமே இருக்காங்க. பல லட்சம் டூ வீலர்கள் இன்சூர் செய்யாமல் இருக்காங்க. நாங்கள் அதுக்கு தான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்பில் கிரியேட் பண்ணி வண்டியை இன்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம், நாங்கள் 24 hours கழிச்சு கவரேஜ் கொடுக்குறோம். அதே எங்களுடைய ஆப் மூலமாகவே இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போ சமீபமாக வந்துருச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வண்டியை போய் ஃபோட்டோ எடுத்து காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு நாங்கள் வைத்திருக்கோம். மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படவில்லை. ஏனென்றால் பல லட்சம் வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, அதில் சில ஆயிரம் வண்டிகள் தான் இன்சூரன்ஸ் செய்துள்ளன. இது வேதனைக்குரியதான். நம்ம என்ன பண்ண முடியும்? பல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு இதனால் ஏதோ ஒரு கொஞ்சம் பெனிஃபிட் சார் ஏதாவது இல்லை. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் செய்திருந்தால் இதில் ஒரு ரூபாய் கூட வண்டி டேமேஜுக்கு கிடைக்காது. ஏனென்றால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உள்ள வண்டிக்கு தான் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸி, லாரி, அதுக்கெல்லாம். ஏன்னா இந்த வண்டிக்கெல்லாம் டேமேஜ் வந்தால் என்ன இழப்புது, வண்டியை உட்கா போகிறேன்ட்டு. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறோம், உங்கள் சேனல் மூலம் எல்லா வண்டிக்கும் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனால் லாரிகளுக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு, டிராக்டர்களுக்கு பம்பர் டு பம்பர் கவரே பண்ணிங்க. இப்போ ஒரு பென்ஸு லாரி வாங்கியிருப்பாங்க, அந்த வண்டியோட காஸ்ட்டு 70 லட்சம் இருக்கும். அதுக்கு பம்பர் டு பம்பர் பண்ணி நாளைக்கு டோட்டல் காஸ் வந்தால் 70 லட்சமும் பணம் வரப்போகுது. ஃபுல் அமௌண்ட்டே ஃபுல் அமௌண்ட் வந்துடும். பம்பர் டு பம்பர் பண்ணால் 1000 ரூபா பிடிச்சிப்பாங்க, வெறும் 1000 ரூபா தான் பிடிச்சிப்பாங்க. இன்னொரு டவுட்டு, கண்டிப்பாக இப்போ ஒருத்தங்க வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்க, இஎம்ஐயில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு அவங்க எல்லாமே கட்டி முடிக்கும்போது ஒரு 12 லேக்ஸ் பக்கம் வந்துடும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 8 லட்சம் ரூபாய்க்கு வண்டி இன்சூரன்ஸ் பாலிசியில் வண்டியுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. அந்த வேல்யூ பார்த்துட்டு அந்த வேல்யூ 8 லட்சம் ரூபாய் இருக்குன்னா பம்பர் டு பம்பர் கம்பர் தான் 799000 ரூபா கொடுத்துருவாங்க. பம்பர் டு பம்பர் கம்பரில் டோட்டல் லாஸ் 6 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வரும். இந்த டிப்ரிசியேஷன் தேய்மானம் கழித்து வண்டிக்கு வண்டி தேய்மானம் மாறும். 5 வருஷம் வண்டியாக வச்சுக்கலாம், 40% 50% இருக்கும். இதுவே பிளாஸ்டிக் டேமேஜ் பொருட்பொருள் டேமேஜ் இருந்தால் ஃபர்ஸ்ட் இயருக்கே 50% தேய்மானம் போயிடும். வருஷத்துக்கு வருஷம் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். பர்சன்டேஜ் விட்டு இல்லைங்க, பிளாஸ்டிக் வெஹிக்கிளுக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அது தூக்கி போட்டு புதுசாக மாற்றணும். ஒரு பம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பம்பராக இருந்தால் அதை வந்து உடஞ்சிதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு புது பம்பர் தான் மாற்றணும். அதனால 50% டிப்ரிசியேஷன். இதுவே மெட்டலில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை தட்டி கட்டி போடுவாங்க. மெட்டலில் வந்து டிப்ரிசியேஷன் ஒண்டி தான், தட்டி போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிடுவாங்க. இப்போ டியூ டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளட்டு அந்த டைமில் கூட வந்து கட்ட முடியாமல் போயிருக்கும். அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷல் ஏதாவது சலுகை இல்லைங்க? இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனங்கள் ஆல்ரெடி மிக மிக நஷ்டத்தில் நின்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சவரை கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு விலை இதுவரைக்கும் கிளைம் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாக்கெல்லாம் வந்திருக்கு, அவங்க 1000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்போ அவர்கள் கட்டியவர்களுக்கு கிளைம் கொடுக்க வேண்டியது காப்பீட்டு நிறுவனத்துக்கு கடமை. ஏன்னா எல்லாத்தையும் ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டுகளிலாம் ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் இதனால் திவால் ஆகாது, காப்பீட்டு நிறுவனங்கள் சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் காப்பீடு செய்திருந்தால் அன்ற தேதியில் கிளைம் வந்திருந்தால் அப்போ தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பாலிசி லைவில் இருக்கணும். பாலிசி லைவில் இல்லை என்றால் கிளைம் கொடுக்க மாட்டார்கள். இதுக்கு எல்ஐசி பாலிசிக்கு 1 மாதம் இது கொடுக்குறாங்க, கிரேஸ் டைம். அந்த 29 நாட்களுக்குள் அவர் இறந்து போயிருந்தால் வெள்ளத்தில் அவருக்கு கிளைம் கிடைக்கும். ஒன்லி எல்ஐசி பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. மற்ற வாகனங்களுக்கு கரெக்டாக அந்த டேட் முடிஞ்சிச்சுன்னா அந்த மிட்லைட்டோடு முடியும், பாலிசி ஓவர். ஏன்னா முன்னாடி கூட சொன்னாங்க 100 வருடத்துக்கு கூட தான் சென்னை வெள்ளம் வரும்னாங்க. நான் வந்து சொன்னேன் அப்படிலாம் இல்லை அப்படின்னேன். நான் ஒரு 6-7 வருஷத்துலேயே வந்துச்சு. ஏன்னா இப்போ பருவமாற்று நிலையினால் சென்னை போன்ற மாநகரங்களில் வெள்ளம் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் போய்தால் வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வரும். ஏன்னால் ஏரிக்கள் ஏரியாக்களாக மாறிவிட்டன, வீட்டு ஏரியாக்களாக மாறிடுச்சு. அப்போ மழை தண்ணீர் தன்னுடைய தாய் இடத்துக்கு செல்கிறது. அப்போ இருக்கும்போது வேறு வழியே இல்லை. அவர்கள் தன்னுடைய பொருட்களை காப்பீட்டு செய்து கொண்டு காப்பாற்றி கொண்டால் தான் உண்டு. ஏன்னா அரசாங்கத்தாலையும் எல்லாம் செய்ய முடியாது. ஏனென்றால் 1000 கோடி அரசாங்கம் கொடுக்க முடியாது. சார், இப்போ அரசாங்கம் வந்து இந்த ஃப்ளட்டு வந்ததுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டலாம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு முகாம் மாதிரி ஏற்படுத்தி நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை, இப்போ நிறைய முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு நேற்று கூட நாங்கள் 5 லாரிகள் அவங்க டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அருமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இப்போ ஒரு கடந்த 2-3 நாட்களாக 1000 கணக்கில் கிளைம் வந்துகிட்டே தான் இருக்குது, கிளைம் கொடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அனைத்து காப்பீட்டுகளும் சிறந்த முறையில் ஒர்க் பண்ணுகிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில நிறுவனங்கள் லேட் ஆகலாம், அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், உங்கள் சேனல் மூலம் நாங்கள்
கொஞ்சம் நிபுணர்கள்னால உதவி செய்ய தயாராகட்டும். உங்கள் சேனல் உள்ளவர்கள் அந்த கமெண்ட்ஸில் போட சொல்லுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கமெண்ட்டில் போட்டால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போட முடியும் இல்லை, மற்றவர்களுக்கும் இந்த இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு அனுப்பிச்சா அவர்களுக்கும் பயன்பெறும். ஏன்னா இப்போ அனைத்து மக்களுக்கும் காப்பீடு என்பது ப்யூர் டெக்னிக்கல், அவர்களுக்கு தெரியாது, ஏதோ கொண்டு வைக்கிறார்கள். அவன் ஆட்டோக்காரர் என்ன பண்ணார், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? அதேமாதிரி ஆட்டோக்கு மெயினாக டூ வீலருக்கெலாம் ஆர்சி புக்கு ஃபைனான்ஷியல் தரணும், அந்த ஃபைனான்ஷியல்ட்டை போய் வாங்கி பண்ணணும். அப்போ ஃபைனான்ஷியல் இருந்துனா இழப்பீடை ஃபைனான்ஷியலுக்கு தான் கொடுப்பார்கள், ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் அமௌண்ட்டை இவங்க வாங்கிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வண்டிக்கும் லோன் கொடுத்துருப்பாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக யூஸ், அதாவதுங்க மூன்றாம் நபர் பாலிசி எடுத்து வைத்தவர்கள் அந்த கார் மூலமாக அந்த வண்டி மூலமாக மற்ற வண்டி டேமேஜ் ஆகிச்சிட்டு தேர்ட் பார்ட்டி கிளைம் செய்தால் அதை இந்த வண்டி இன்சூரன்ஸ் செய்தவர்கள் கிளைம் கிடைக்கும். எப்படின்னா என்னுடைய கார் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், என் கார் வந்து இன்னொரு கார் மேலே மோதிருச்சு தண்ணியில் போது, அப்போ என் கார் மேல் அந்த கார் ஓனர் கிளைம் பண்ணால் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வைத்து என்னுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்கள் கொடுப்பார்கள். அதாவது தேர்ட் பார்ட்டி முன்பீட் வண்டி தவிர்த்து வண்டி உள்ள பேசஞ்சர்ஸ், வண்டியில் உட்கார்ந்துள்ள பேசஞ்சர்ஸ், டிரைவர், தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ், தேர்ட் பார்ட்டி லைஃப். இப்போ இந்த வண்டி வந்து வெள்ளத்தை அடிபட்டு போய் வேறு ஒருத்தர் தலை மேலே விழுந்துருது, அவர் இறந்து போயிடாருன்னா அந்த வண்டி மூலம் கிளைம் கிடைக்கும். இந்த ஃப்ளட்டுக்கும் ஆமாம், வண்டிக்கான எந்த இழப்பீடும் மூன்றாம் நபர் காப்பீடு செய்தால் ஒரு ரூபாய் கூட கிடைக்காது.